இந்த தங்கவேல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் ஹோட்டல் வச்சுருக்க நடத்துகிறாங்களோ அந்த ஹோட்டல் ஓனர்ஸ்கிட்டலாம் போய் நான் மந்திரிக்கிட்ட பேசி டெண்டர் வாங்கித்தரேன், நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, நான் சொல்கிற ரேட்டுக்கு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இ டெண்டர், ஆன்லைனில் தான் எல்லோரும் ஃபைல் பண்ணணும். இந்த தங்கவேலுன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தரோட டிஜிட்டல் சிக்னேச்சரை இவரே வாங்கிக்கிட்டு 29 ஹோட்டல்களுக்கான டெண்டரை ஒரே இடத்துல உட்காந்து இந்த தங்கவேல் போட்டிருக்கிறார். அமைச்சருக்கு கொடுக்கறதுக்கு 50,000 ரூபாய் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு கொடுக்கணும், 50,000 ரூபாய் கொடுத்தாதான் அமைச்சர் உங்களுக்கு இந்த நெடுஞ்சாலை உணவகங்களுக்கான டெண்டரை வழங்குவார் என்று சொல்லி ஜிபே மூலமாக 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஹோட்டல் ஓனர்கிட்டையும் 10 பேருக்கு மேல் 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார். 10-15 மேலே இது அதிகமாக இருக்கும். இந்த டெண்டரில் இ டெண்டராக இருந்தும் 29 ஹோட்டல் ஓனர்ஸு ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து, குறிப்பாக ஒரு டோல் பிளாசா பக்கத்தில் இருக்கக்கூடிய நூர் மஹால்ன்ற ஹோட்டலில் அமர்ந்து 29 ஹோட்டலுக்கு டெண்டர் போடப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் நெடுஞ்சாலை உணவகங்களில் அந்த ஹோட்டல்களுக்கு அனுமதி தருவதற்கு புரோக்கர் தங்கவேல் மூலமாக ஜிபே மூலமாக லஞ்சம் பெற்றிருக்கிறார். அதனால் நான் அளித்துள்ள இந்த புகாரின் மீது இவர்கள் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்றத்தில் இதற்கான உத்தரவை பெறுவதற்காக நான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையில் சோழவரம் பக்கத்தில் ஒரு என்கவுண்டர், இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா? ஏன்னா கடந்த August 17 தான் அந்த அதிமுக பிரமுகரை வெட்டி கொள்கிறாங்க. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட திரு பார்த்திபன் என்பவர் அங்கே பிஜேபியில் தற்போது பதவி பெற்றுள்ள திரு கே ஆர் வெங்கடேசன் அவர்களின் உடன்பிறந்த சகோதரர் என்பதால் இந்த என்கவுண்டருக்கு பின்னாடி பணம் விளையாடி இருக்கும் என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. சொராபுதீன் ஷேக் என்கவுண்டரில் சிபிஐ விசாரணை போட்டது மாதிரி ஒரே ஒரு என்கவுண்டரில் சிபிஐ விசாரணை போட்டால் ஒரு 5-6 IPS ஆஃபீஸர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்பதை இந்த அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். லியோ படத்தை நீங்கள் பிரேக் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கி சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கு. அவங்க ஹோம் செக்ரட்டரி அமுதா விஜய் ஃபேனா, அரசோட பார்வையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி பெயர் தான். நீங்கள் அவங்களாம் நடிகர்கள், அவங்களுக்கு 110 பட்டம் கொடுத்துப்பாங்க, அந்த 110 பட்டத்தையும் அரசு அதிகாரி ஃபைலில் எழுதிட்டு இருக்கிறது, அரசு அதிகாரி வேலை இல்லை. உங்களுக்கு தளபதி விஜய்னு கண்டிப்பாக போடணுமா ஜியோவில்? இன்னொன்று, அதில் யார் யார் நடிக்கிறாங்க, யார் மியூசிக் டைரக்டர், யார் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, யார் காஸ்டியூமர்லாம் போடுவீங்களா ஜியோவில்? இது வந்து இஸ்லாமியர்களோட பெறுவதற்காக அதிமுக ஆடுற நாடகம்ன்றது எதிர்கட்சி வந்து குற்றச்சாட்டு. ரொம்ப மிக மிக நியாயமான குற்றச்சாட்டு. அதிமுக நாடகம் தான் போடுகிறது. நாடகமே போடாத திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகளாக ஏன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யவில்லை? உச்சநீதிமன்றத்தில் இவர் சிறையில் இருப்பவர் இஸ்லாமியர், இவர் ஒரு இந்துவை கொலை செய்திருக்கிறார், இவரை முன்விடுதலை செஞ்சோன்னா இவர் போய் குடியிருக்கும் இடத்தில் இந்துக்கள் இருக்கிறார்கள், அதனால் கலவரம் வரும் என்று அஃபிடவிட் போட்டது எந்த அரசு? அதிமுக அரசா? திமுக அரசா? திரு அழகிரியின் நண்பர்கள் என்ற காரணத்தால் மதுரையில் கவுன்சிலர் லீலாவதி, தோழர் சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர் லீலாவதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக 1405 ஆயுள் தண்டனை கைதிகளை திமுக அரசு 2008 விடுதலை செய்ததா இல்லையா? தமிழக அரசின் போக்குவரத்து துறை தமிழ்நாடு முழுக்க உள்ள உணவகங்களில், நெடுஞ்சாலை உணவகங்களில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை உணவுக்காகவோ இல்லை ஸ்நாக்ஸுக்காகவோ நிறுத்துவதற்காக 2 வருடங்களுக்கு முறை தமிழக அரசு வருடந்தோறும் ஏலம் விடும். ஒவ்வொரு வருடமும் இந்த ஏலத்தை தமிழக அரசின் தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த ஏலத்தை வெளியிடும். அதாவது இது என்ன ஸ்கீம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் ஹைவேஸில் ஹோட்டல் வச்சுருக்காரு, அவர் வந்து டெண்டரில் போக்குவரத்து கழகத்துக்கிட்ட விண்ணப்பம் கொடுப்பார். போக்குவரத்து கழகம் அவர் வந்து ஒரு ரேட்டு கோட் பண்ணணும். அதாவது பஸ்ஸு, கவர்மெண்ட்டு பஸ்ஸஸ் வந்து அவரோட ஹோட்டலில் மதிய உணவுக்காக நிறுத்தினாங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு அவர் இவ்வளோ ரூபான்னு பணம் கட்டணும், வந்து போக்குவரத்து கழகத்துக்கு கட்டணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோட்டல் ஓனரும் எவ்வளோ பணம் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏலம் விட்டு ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்படும். அந்த தொகையின் அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு அந்த ஹோட்டல் ஓனர்ஸு போக்குவரத்து கழகத்துக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ இது போன்ற ஏலம் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் தொடர்பான ஏலம் என்பதால் யார் அதிக ரேட்டுக்கு கேட்குறாங்களோ அந்த தொகைக்கு தான் அரசாங்கம் வருடா வருடம் ஏலம் விட்டு கொண்டிருந்தது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் ஒரு பேருந்து உணவகத்தில் ஹோட்டலில் நிற்கிறதுக்கு 102 ரூபாய் வசூலிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அதே போல் சாதாரண போக்குவரத்து கழக, விரைவு போக்குவரத்து கழகம் அல்லாத பேருந்துகள் உணவகத்தில் நின்றால் ஒரு பஸ்ஸுக்கு அந்த ஹோட்டல் ஓனர் 62 ரூபாய் போக்குவரத்து கழகத்துக்கு கட்ட வேண்டும் என்று அதிமுக ஆட்சி காலத்தில்
விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக ஆன பிறகு இந்த அமௌண்ட்டை, இந்த நான் சொல்ல 62 ரூபாய் 102 ரூபாய் என்ற தொகையை 50 ரூபாயாகவும் 75 ரூபாயாகவும் ராஜகண்ணப்பன் குறைத்தார். அப்போ அதிமுக அரசு பீரியடில் கொடுத்துட்டு இருந்த 62 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபா வாங்கிட்டான்னா மீதி 12 ரூபா ஒரு பஸ்ஸுக்கு ராஜகண்ணப்பனுக்கு மாமூலாக சென்று கொண்டிருந்தது. அதே போல் விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு இதற்கு முன்னர் அதிமுக ஆட்சி காலத்தில் 102 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ராஜகண்ணப்பன் பீரியடில் இந்த கட்டணம் 75 ரூபாயாக குறைக்கப்பட்டு மீதம் உள்ள 27 ரூபாய் திரு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு லஞ்சமாக சென்று கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ராஜகண்ணப்பனுக்கு பிறகு திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி ஏற்ற பிறகு இப்போது இந்த நெடுஞ்சாலை உணவகங்களுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. அதாவது ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்ன ரேட்டை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் விண்ணப்பம் செய்து டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் அமைச்சரோட பினாமியாக அமைச்சர் திரு லூ அமைச்சரின் பிஏ பொலிட்டிக்கல் பிஏ திரு லூயி கதிரவனோட பினாமியாக வேடசந்தூர் பகுதியில் தங்கவேல் என்பவர் ஒரு புரோக்கர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தங்கவேல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் ஹோட்டல் வச்சுருக்க நடத்துகிறாங்களோ அந்த ஹோட்டல் ஓனர்ஸ்கிட்டலாம் போய் நான் மந்திரிக்கிட்ட பேசி டெண்டர் வாங்கித்தரேன், நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, நான் சொல்கிற ரேட்டுக்கு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது இ டெண்டர், ஆன்லைனில் தான் எல்லோரும் ஃபைல் பண்ணணும். இந்த தங்கவேல் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தரோட டிஜிட்டல் சிக்னேச்சரை இவரே வாங்கிக்கிட்டு 29 ஹோட்டல்களுக்கான டெண்டரை ஒரே இடத்துல உட்காந்து இந்த தங்கவேல் போட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த தங்கவேல் என்ன பண்ணியிருக்காருன்னா, நவீன முறையில் தங்கவேல் லஞ்சம் வாங்கியிருக்கிறார். இந்த அப்ளை பண்ணுற ஹோட்டலியர்ஸ்கிட்டலாம் போய் அமைச்சருக்கு கொடுக்கறதுக்கு 50,000 ரூபாய் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு கொடுக்கணும், 50,000 ரூபாய் கொடுத்தாதான் அமைச்சர் உங்களுக்கு இந்த நெடுஞ்சாலை உணவகங்களுக்கான டெண்டரை வழங்குவார் என்று சொல்லி ஜிபே மூலமாக 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹோட்டல் ஓனர்கிட்டையும் 10 பேருக்கு மேல் 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார். 10-15 மேலே இது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமாக அமைச்சரின் பெயரை சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்கின்றனர். இந்த டெண்டரில் இ டெண்டராக இருந்தும் 29 ஹோட்டல் ஓனர்ஸு ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து, குறிப்பாக ஒரு டோல் பிளாசா பக்கத்தில் இருக்கக்கூடிய நூர் மஹால்ன்ற ஹோட்டலில் அமர்ந்து 29 ஹோட்டலுக்கு டெண்டர் போடப்பட்டுள்ளது. அப்புறம் அந்த டெண்டருக்கான லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அமைச்சரோட பினாமியாக இருக்கக்கூடியவர் மட்டும் அவருடைய ரேட்டை மற்றவர்களுக்கு தெரியாமல் ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெண்டருக்கான கமர்ஷியல் பிட் விரைவில் திறக்கப்பட உள்ளது. அதுபோல் இதில் இந்த டெண்டரில் மிக கடுமையான ஊழல் நடைபெற்றிருக்கிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் நெடுஞ்சாலை உணவகங்களில் அந்த ஹோட்டல்களுக்கு அனுமதி தருவதற்கு புரோக்கர் தங்கவேல் மூலமாக ஜிபே மூலமாக லஞ்சம் பெற்றிருக்கிறார். அதனால் அமைச்சர் திரு சிவசங்கர் அமைச்சரின் பிஏ திரு லூயி கதிரவன் அண்டு அந்த வேடசந்தூரில் ஹோட்டல் வைத்திருக்கக்கூடிய சங்கர் என்ற ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது உதவியாளர் திரு தங்கவேர் ஆகிய 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு சட்டம் மற்றும் இதர இந்திய தண்டனை சட்டங்களின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் அளிப்பதற்காக நான் இன்று இயக்குனர் திரு அபய்குமார் சிங் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நான் தலைமையக டிஎஸ்பியிடம் நேற்று அனுமதி கேட்டிருந்தேன். அவர் டைரக்டரே உங்களை பார்க்க மாட்டார், டிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு நான் இதே போல் செந்தில் பாலாஜி மீது புகார் அளித்திருக்கிறேன். வாரிசு மற்றும் துணிவு திரைப்படத்திற்கு சட்டவிரோதமாக அதிகாலை காட்சிகளுக்கு அனுமதி கொடுத்ததற்காக முதல்வர் திரு ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மீதும் நான் புகார் கொடுத்திருக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் இதை குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் நான் அளித்துள்ள இந்த புகாரின் மீது இவர்கள் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்றத்தில் இதற்கான உத்தரவை பெறுவதற்காக நான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தமாக இந்த டெண்டரில் எவ்வளவு ரூபாய் ஊழலா அமைச்சரோட பினாமிகள் வாங்கியிருக்காங்க? இதில் இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் மணி. இதில் வந்து நீங்கள் அமைச்சரோட ஊழல் இதில் 100 கோடியா 200 கோடியா, ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 50 கோடிக்கு கம்மியாக ஒரு அமௌண்ட்டை சொன்னேன்னா நீங்கள் இதெல்லாம் ஊழலா அப்படின்ட்டு பார்ப்பீங்க. இதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா இதே புகாரை வந்து அறப்போர் இயக்கம் வித் எவிடன்ஸோட மோட்டல்ஸில் இவ்வளோ ரூபாய் டெண்டர் விடுறாங்க, இதில் முறைகேடு நடக்குது அப்படின்னு குழு தலைமைச் செயலாளருக்கெல்லாம் புகார் கடிதம் அனுப்பியிருந்தாங்க ஏற்கனவே. அறப்போர் இயக்கம் இந்த ஹைலைட் பண்ணிகிட்டு இருந்த அந்த இஷ்யூவோட தொடர்ச்சியாகத்தான் இப்போது இந்த டெண்டர் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த டெண்டர் வந்து 25/8/2023 அன்று ஓப்பன் பண்ணப்பட்டது. அதோட கடைசி டெண்டருக்கான கடைசி தேதியாக 25/9/2023 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த டெண்டரோட விலை புள்ளிகள் கமர்ஷியல் பிட் இன்னும் ஒரு வாரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் கரப்ஷன் நடந்திருக்கு. இதில் வந்து 10 ரூபாய் கரப்ஷனா 10 கோடி கரப்ஷனான்றது இதில் இஷ்யூ கிடையாது.
அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் எளிய மக்கள், ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள் தான் பயணம் செய்கிறார்கள். பணம் இருக்கிறவங்க காரில் போகிறாங்க, இல்லைன்னா ஆம்னி பஸ்ஸில் போவாங்க. ஏழைகள் தான் இந்த அரசு பேருந்துகளை பயன்படுத்துவது. அந்த ஏழைகள் போய் இந்த அரசு பேருந்தில் போகும்போது அந்த நெடுஞ்சாலை உணவகங்களில் போய் நீங்கள் வண்டியை நிப்பாட்டினீங்கன்னா அமைச்சருக்கு கொடுக்குற லஞ்சத்தை வந்து அவன் சாப்பாட்டில் தான் விலை வைப்பான். வைப்பானா? நஷ்டத்துக்கு யார் வியாபாரம் பண்ணுவா? 50 ரூபா சாப்பாட்டை 150 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் ஹைவே மோட்டலில் விற்பான். இப்போது புதிதாக அறப்போர் இயக்கம் தொடர்ந்து பொதுமக்கள் கழிப்பிடங்களை பயன்படுத்துவதற்கு காசு வாங்காதீங்கன்னு அறப்போர் இயக்கம் வலியுறுத்தி கொண்டிருந்தது. அறப்போர் இயக்கத்தின் வலியுறுத்தலின் அடிப்படையில் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் காசு வாங்காதீங்கன்னு உத்தரவு போட்டிருந்தார். இந்த டெண்டரில் பார்த்தீங்கன்னா கழிப்பிடத்துக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு ஹோட்டல் ஓனருக்கு காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு 5 ரூபா வாங்கிக்கங்கன்னு டெண்டரில் சிவசங்கர் போடுறாருன்னா ஊழலில் ஈடுபடுவதற்கு எந்த அளவுக்கு திமுகவினர் இறங்கிவிட்டார்கள்ன்றதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புகாரை கொடுத்துருக்கேன். இன்று காலையில் சோழவரம் பக்கத்தில் ஒரு என்கவுண்டர், இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா? ஏன்னா கடந்த August 17 தான் அந்த அதிமுக பிரமுகரை வெட்டி கொள்கிறாங்க. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட திரு பார்த்திபன் என்பவர் அங்கே பிஜேபியில் தற்போது பதவி பெற்றுள்ள திரு கே ஆர் வெங்கடேசன் அவர்களின் உடன்பிறந்த சகோதரர் என்பதால் இந்த என்கவுண்டருக்கு பின்னாடி பணம் விளையாடி இருக்கும் என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. யார் இந்த வேலையை செய்தார், எந்த அதிகாரி இந்த வேலையை செய்தார்கள் என்பதை உடனடியாக விசாரிக்க வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக திரு அருண் அவர்கள் ஏடிஜி லாண்டாடர் ஆனதுக்கு பிறகு சென்னை சிட்டியை தவிர மற்ற இடங்கள்லாம் என்கவுண்டர் அதிகரிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த என்கவுண்டர்கள் எல்லாமே போலி என்கவுண்டர்கள். காவல்துறை 100% பொய் சொல்கிறது. சொராபுதீன் சேக் என்கவுண்டரில் சிபிஐ விசாரணை போட்டது மாதிரி ஒரே ஒரு என்கவுண்டரில் சிபிஐ விசாரணை போட்டால் ஒரு 5-6 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்பதை இந்த அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். குறுக்கு வழியில் ரவுடிங்களை வந்து கையை கட்டிட்டு சுடுறதுக்காக உங்களுக்கு போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்கலன்றது அதிகாரிங்க புரிஞ்சுக்கணும். அவனுக்கு கன்விக்ஷன் வாங்கி தர்றதுக்கு தான் மக்கள் வரிப்பணத்துலேருந்து போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறது. பிடிச்சி வச்சு ஒரு ரவுடியை சுடுறது வீரம் கிடையாது, தட் இஸ் நாட் போலீசிங். இது அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். இது நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்க பூர்வாங்க தகவல். இது 100% போலி என்கவுண்டர் என்ற தகவல் தான் எனக்கு சொல்லப்படுகிறது. லியோ படத்தை நீங்கள் பிரேக் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கி சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கு. நான் வாரிசு மற்றும் துணிவு திரைப்படங்களுக்கு சிறப்பு காட்சிகளுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்ததற்கான காரணம், அனுமதியே இல்லாமல் சிறப்பு காட்சிகள் அதிகாலை 1:30 திரையிடப்பட்டது. இந்த முறை உரிய அனுமதி வேண்டும் என்று லியோ திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அரசிடம் விண்ணப்பித்திருக்கிறார். அரசிடம் அவர் அதிகாலை 4:30 நாங்கள் படம் போட்டுக்கணும், 4:00 படம் போடணும்னு என்று கேட்கும் பொழுது அரசு சிறப்பு காட்சிகளை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு நாளைக்கு 5 காட்சிகளுக்கு மிகாமல் தான் நீங்கள் சிறப்பு காட்சிகள் போட வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. 5 காட்சிக்கு மிகாமல் போடணுன்னா காலை 9:00 ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் விடியகாலத்தில் 2:00 போடாதீங்க. விடியகாலத்தில் 2:00 ஸ்பெஷல் ஷோ போட்டிங்கன்னா பால் ஊற்றுறேன், தண்ணியை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு லாரி மேலே ஏறி விழுந்து இளைஞர்கள் ரசிகர்கள் சாகிறார்கள். இதை தவிர்ப்பதற்காக அதிகாலையில் இந்த வேலையை பண்ணாதீங்க. நீங்கள் சினிமா போட்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அவர்களின் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு சினிமா தியேட்டர் முன்னாடி பந்தோபஸ்து விடுகிறதால் 2:00 பந்தோபஸ்து பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யாதீங்கன்றதுக்காக தான் அதிகாலையில் சினிமா போடுற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொன்னோம். இப்போ 9:00 கொடுத்துருக்காங்க, இதில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்குது? அவங்க ஹோம் செக்ரட்டரி அமுதா விஜய் ஃபேனா, செக் பண்ணிட்டேன். அதனால தான் ஜியோவில் தளபதி விஜய் நடிக்கும்னு போட்டிருக்காங்க, வேற என்ன இல்லை. நிர்வாக பிழை, நீங்கள் ஒரு அரசு ஆவணம், அரசு கடித போக்குவரத்துகளுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அரசோட பார்வையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, பெயர் தான். நீங்கள் அவங்களாம் நடிகர்கள், அவங்களுக்கு 110 பட்டம் கொடுத்துப்பாங்க. அந்த 110 பட்டத்தையும் அரசு அதிகாரி ஃபைலில் எழுதிட்டு இருக்கிறது, அரசு அதிகாரி வேலை இல்லை. இந்த அரசு எந்த அளவுக்கு நிலை தடுமாறி செயல்படுகிறது என்பதற்கு லியோ படத்திற்கு வெளியிட்ட அரசாணையே சாட்சி. உங்களுக்கு தளபதி விஜய்னு கண்டிப்பாக போடணுமா ஜியோவில்? இன்னொன்று, அதில் யார் யார் நடிக்கிறாங்க, யார் மியூசிக் டைரக்டர், யார் ஜூனியர் ஆர்டிஸ்ட், யார் காஸ்டியூமர்லாம் போடுவீங்களா ஜீவோவில்? இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் சிறப்பு காட்சி கேட்குறாரு, கொடுக்குறேன் கொடுக்கல, இவ்வளோ தானே? தளபதி விஜய் நடிக்கும்னு ஜீவோவில் இதுக்கு போடுறீங்க? விஷயத்தில் வந்து அதிமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிட்டு வந்தாங்க, ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது தான் சிஐஏல வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டமன்ற ஆதரவு கொடுத்தாங்க. இது வந்து இஸ்லாமியர்களோட பெறுவதற்காக அதிமுக ஆடுற நாடகம்ன்றது எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மிக மிக நியாயமான குற்றச்சாட்டு. அதிமுக நாடகம் தான் போடுகிறது. நாடகமே போடாத திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகளாக ஏன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யவில்லை? ஏன் விடுதலை செய்யலை சொல்லுங்கள். அதிமுக நாடகம் போடுது, ஆமாம் நாடகம் போடுது. அதிமுக அரசியல் பண்ணுதா, ஆமாம் அரசியல் பண்ணுது. திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அரசியல் செய்ய மாட்டாங்களா? 1000 திரு அழகிரியின் நண்பர்கள் என்ற காரணத்தால் மதுரையில் கவுன்சிலர் லீலாவதி, தோழர் சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர் லீலாவதி
வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக 1405 ஆயுள் தண்டனை கைதிகளை திமுக அரசு 2008 ஆண்டு விடுதலை செய்ததா இல்லையா? கமிட்டி போட்டா விடுதலை பண்ணாங்க சொல்லுங்க. அப்ப இப்ப எதுக்கு ஜஸ்டிஸ் ஆதிநாதன் கமிட்டி போடுறீங்க? இப்போது யார் நாடகம் போடுவது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவ்வளவுதான், எல்லா அரசியல் கட்சியும் நாடகம் தான் போடுது. திமுக தான் நாடகம் போடலையே, ஏன் விடுதலை செய்யல? உச்சநீதிமன்றத்தில் இவர் சிறையில் இருப்பவர் இஸ்லாமியர், இவர் ஒரு இந்துவை கொலை செய்திருக்கிறார், இவரை முன்விடுதலை செஞ்சோன்னா இவர் போய் குடியிருக்கும் இடத்தில் இந்துக்கள் இருக்கிறார்கள், அதனால் கலவரம் வரும் என்று அஃபிடவிட் போட்டது எந்த அரசு? அதிமுக அரசா திமுக அரசா சொல்லுங்க சார். யார் நாடகம் போடுறாங்கிறத மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அந்த 9 இஸ்லாமியர்கள் குண்டுவெடிப்பு வழக்கிலோ வேறு வழக்கிலோ தண்டிக்கப்பட்டவர்களா, இல்லை பகத்து வீட்டுக்காரனை அடிச்சுட்டு தண்டிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களா என்பதை பார்க்க வேண்டும். அப்போது சிறையில் 25 வருடங்களாக 80 இஸ்லாமியர்கள் இருந்தாலும் நீங்கள் 9 இஸ்லாமியர்களை விடுதலை பண்ணிவிட்டு அதை வச்சு பெருமை தேடிக்கொள்வீர்களா? 2.5 வருடங்களாக பதவியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இஸ்லாமியர்களை ஏன் விடுவிக்கவில்லை? சரி, இந்த கைதிகள் எங்களுக்கு பரோலில் சிகிச்சை வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள்? அதிமுக அரசு கூட பேரறிவாளனை மாத கணக்கில் பரோலில் வைத்திருந்தது. சிகிச்சை வேண்டும், சிகிச்சை எடுக்க அனுமதியுங்கள், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க அனுமதியுங்கள் என்ற அவர்களின் கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் நீதிமன்றத்தை நாடித்தானே உத்தரவு பெற வேண்டிய சூழல் இன்று ஏற்பட்டுள்ளது. இப்போது சட்டப்பேரவையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களின் சிறை கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஒரு தீர்மானம் இயற்றும் வரையில் ஆளுநருக்கு நினைவூட்டு அனுப்ப வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களுக்கு தோன்றியதா? அசம்பிளியில் டிபேட் வந்த பிறகுதானே அவர் போகிறார். இன்னொன்று, அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த காரணத்தால் இன்று இஸ்லாமிய அமைப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி படையெடுக்கின்றன என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் முதல் முறையாக இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பற்றி வாய் திறந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள், நாங்கள் விடுதலை செய்ய பரிந்துரை செய்து அனுப்பிவிட்டோம், ஆளுநர்தான் இதை தாமதிக்கிறார் என்று சொல்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆளுநர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது பிஜேபியின் கொள்கைகளின் காரணமாக ஆளுநர் இந்த கோப்பை தாமதப்படுத்துகிறார், விடுதலை செய்ய மாட்டார் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொண்டாலும் உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் சாகும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டும் என்று அஃபிடவிட் தாக்கல் செய்தது ஆளுநரா திராவிட முன்னேற்ற கழக அரசா? அப்போ ஆளுநர் தாமதப்படுத்துறதுக்கு இவங்க போய் அஃபிடவிட் போடுறது என்ன வித்தியாசம் இருக்கு? ஆளுநராது இதே அழுத்தத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யாமல் இருந்த போது மட்டும் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் சொல்றீங்க. திமுக பிஜேபி அழுத்தத்தினால விடுதலை செய்ய முடியலன்ட்டு அவங்க சொல்கிற காரணத்தை எப்படி ஏற்றுக்கிறீங்க நீங்கள்? ரெண்டு கட்சிக்கு பிஜேபி அழுத்தம் இருந்துச்சுங்க, ஒரு கட்சியோட அழுத்தத்தை வந்து நீ கூட்டணி வச்சுக்கிட்டு நாடகம் போடுறேன்னு அண்ணா திமுக விமர்சனம் பண்ணுறீங்க. திமுக வந்து ஏங்க விடுதலை செய்யலைன்னு கேட்டால் இல்லைங்க அவங்க பிஜேபி அழுத்தம்னு சொல்கிறீங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவ்வளோதான், சரியா? தேங்க்யூ.